சினிமால இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் தான் எரன் ப்ரோகோவிச். 28 பில்லியன் டாலர் கம்பெனிய எதிர்த்து தனி ஒரு மனுஷியா நின்னு ஜெயித்த கதை தான் இந்த படம். எரன் ப்ரோகோவிச்சா ஜூலியோ ராபர்ட்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திர பேர் தான் எரன் ப்ரோகோவிச். இவங்க ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்மணி, 3 குழந்தைங்களுக்கு அம்மா வேற, பத்தாக்குறைக்கு வேலையும் கிடையாது. அமெரிக்கால வீடு ஈஸியா கிடைச்சிடும், கார் ஈஸியா கிடைச்சிடும், ஆனா வேலை சத்தியமா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். வேலை இல்லாதனால கடனுக்கு மேல கடன் இவங்களுக்கு வந்து சேருது. மொத்தம் $1,700 கடன் இவங்க தலையில விடியுது. அப்படி கடனையும் அடைக்கணும், 3 பசங்களை படிக்க வைக்கணும், சாப்பாட்டுக்கும் ரெடி பண்ணணும், அப்படின்னா வேலை கிடைக்கிறது எவ்வளவு முக்கியம். வேலைக்காக தேடி தேடி ஓஞ்சி போறாங்க படத்தோட ஹீரோயின் எரன் ப்ரோகோவிச். இந்த மாதிரி ஒரு சமயத்துல வேலைக்கு போயிட்டு கடைசியில ஃபெயிலியர் ஆயிட்டு சோகமா திரும்பி வந்துட்டு இருக்கும் போது இவங்க காரை பின்னாடி ஒரு டாக்டர் ஓட்டிட்டு வர கார் இடிச்சிடும். உடனே இவங்களுக்கு கழுத்துல ஒரு ஸ்பைன் ஏற்பட்டுரும். வக்கீலான எட்மாரிஸ் கிட்ட போய் அணுகி எப்படியாவது அந்த டாக்டர் மேல கேஸ் போட்டுட்டு இந்த கேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியா கேஸ்ல தோத்து போயிடுறாங்க. என்ன பண்றது, நம்மளோட பேஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்காவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு எட்மாரிஸ் கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த நஷ்ட ஈடு கொடுத்திருந்தாவது நான் ஓரளவு சந்தோஷமா இருந்திருப்பேன், எனக்கு தெரியாது, என் கேஸை நீங்க தான் தோக்கடிச்சிட்டீங்க, அதனால உங்ககிட்டதான் எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல எத்தனை பேர் எத்தனை வக்கீல் கிட்ட நிக்கணும். இருந்தாலும் அந்த எட்மாரிஸ் என்ன பண்றாரு, ஆரம்பத்துல யோசிக்கிறாரு, கடைசியில அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கறாரு. அது என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்டை பிரிச்சு வைக்கிறது அவங்களுடைய வேலை. அப்படி இவங்க டாக்குமெண்ட்டை பிரிச்சு வைக்கும் போது ஒரு சில டாக்குமெண்ட்டை டீட்டெயிலா படிச்சு ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில முதல்ல மாற்றுறது $28 மதிப்புள்ள ஒரு பசிபிக் கேஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்பெனியோட டாக்குமெண்ட். அந்த கம்பெனி ஹிங்லியில இருக்கு. ஒரு நோய்வாய்ப்பட்ட குடும்பத்தை காலி பண்ணிட்டு அந்த வீட்டையும் நிலத்தையும் $250,000 விலை பேசியிருக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான், ஒரு கம்பெனி வருதுன்னா ரியல் எஸ்டேட்காரங்க அங்கே இருக்க மக்களை அடிச்சு பிடிச்சி அவங்களோட நிலத்தை வாங்குவாங்க. இருந்தாலும் அந்த மக்களோட நோயை பற்றி ஏன் இங்கே குறிப்பிடணும் அப்படின்னு அங்கே ஒரு சந்தேகம் வருது. அங்கிருந்து தான் கதை சூடு பிடிக்குது. இந்த கம்பெனியை பத்தி எப்படியாவது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு லீவ் போட்டு அதை பத்தின ரிசர்ச்ல இறங்குறாங்க. பசிபிக் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் நிறுவனம் ஹிங்லியில இருக்கிற தன்னுடைய உற்பத்தி நிலையத்துல கொல்கலைங்களை குளிர்விக்கிறதுக்காக பெருமளவு தண்ணீரை பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா பிரச்சனை அது கிடையாது, அந்த கொல்கலன்கள் துருப்பிடிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக குரோமியம் அப்படின்ற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்றாங்க. அதுவும் மனுஷனுக்கு விஷமா இருக்கக்கூடிய ஹெக்ஸாவேலன் குரோமியமான குரோமியம் 6 யூஸ் பண்றாங்க. இந்த குரோமியம் கடைசியில சுத்தப்படுத்தாம நிலத்துக்கு போயிட்டு அந்த தண்ணியே விஷமா மாறுது. அதனால அங்க இருக்க மக்களுக்கு ஆஸ்துமா, குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, புற்றுநோய், இந்த மாதிரி பல நோய்களுக்கு ஆளாராங்க. இத பல வருஷமா கண்டுக்காம இருந்ததுனால கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாம அந்த நோயை காரணம் காட்டியும் அவங்களுடைய ஏழ்மையை காரணம் காட்டியும் பணம் கொடுக்கறதா சொல்லி அங்கிருந்து எல்லாரையும் வெளியேற்றுறாங்க. இது எல்லாத்தையுமே தனி ஒருத்தியா கண்டுபிடிக்கிறாங்க எரன். இவ்வளோ பெரிய கம்பெனியை தனி ஒரு மனுஷியா நின்று ஜெயிக்கணும்னா அது எவ்வளவு சவாலான ஒரு விஷயம், எப்படி போராடினாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயமே. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் பாதிக்கப்பட்ட 634 மக்களுக்கு நீதிமன்றம் மூலியமா $333 மில்லியன் நஷ்டஈடா வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா அமெரிக்க நீதிமன்ற வரலாற்றிலேயே மக்களுக்கு வழங்கப்பட்ட அதிகபட்சமான நஷ்டஈடு தொகைனா இதுதான். இந்த படத்துல வர எரின் ப்ரோகோவிச் நிஜமாவே ஒரு கேரக்டர் தான், வாழ்ந்திருக்காங்க, மக்களுக்காக போராடவும் செஞ்சிருக்கிறாங்க. இது அவங்க வாழ்க்கையில நடந்த கதையும் கூட. இந்த படத்துல முக்கியமான 2 விஷயங்கள் புரியுது. 1, தேடுதலும் விடாமுயற்சியும் இருந்தா வெற்றி நிச்சயம். 2, இந்த சமூகத்து மேல ஒரு அக்கறை இருக்கணும் அப்படின்னா அவங்க சமூக ஆர்வலர் இல்ல பத்திரிகையாளர், அதுவும் இல்லைன்னா அரசியல்வாதியா தான் இருக்கணும் அப்படின்றது அர்த்தமே கிடையாது. இந்த சமூகத்து மேலையும் இயற்கை மேலையும் அக்கறை இருக்கிற ஒரு தனி மனுஷனா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டியிருக்கு இந்த படம்.